ரைட், ரெண்டே வகுப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து புள்ளியறையில் அந்த மற்ற இரண்டாவது கேள்விக்குரிய பாஸ் பேப்பரை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த இரண்டாவது கேள்விக்குரிய பாஸ் பேப்பர்லையும் நாங்கள் ஏற்கனவே நடந்த வகுப்பு ஒன்றில் வட்ட வரைபடம் தொடர்பாக பார்த்துருந்தோம். நாங்கள் யூடியூப் நல்லா இருக்குது. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யப்பட முடிச்சுருந்தால் இந்த பார் வரைபடங்களோட தொடர்புடைய ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியை பார்க்குறோம். உங்களுக்கு பாஸ்போர்ட் கேள்விகள் இருக்குது. இருந்த போதில் தெரிவு செய்து நாங்கள் பார்க்குறோம். போட வகுப்பில் வந்து பட்ட வரைபடம், இன்றைக்கு நாங்கள் பார் வரைபடத்தோடு தொடர்புடைய அந்த பாஸ்போர்ட் கேள்விக்கு நாங்கள் எப்படி முழுமையாக விடையெழுதுகின்ற தொடர்பாக பார்ப்போம். ரைட், அந்த வகையில் இப்போ இதில் வந்து எங்களுக்கு இந்த மூன்று வரைபடம் சொல்லியிருக்கிறேன். 2019 நாங்கள் பார்த்தோம். 19 வந்து வட்ட வரைவு வந்தது. 2020 ஆண்டுக்குரிய கேள்வி நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். ரைட், இப்போ 2020 ஆம் ஆண்டு கேள்வி நாங்கள் பார்த்த முடிச்சுங்க. எங்களுக்கு 2020 ஆம் ஆண்டுல ஒரு அட்டவணை தந்திருக்கிறாங்க. இந்த அட்டவணையில் வந்து எங்களுக்கு ஏற்கனவே இந்த வரைபடங்கள் சாரி விளக்கப்படங்கள் தொடர்பாக நான் சில விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறேன். தலைப்பு, மூலம், குறியீட்டு விளக்கம், அளவு திட்டம், இப்படிப்பட்ட விடயங்கள் நாங்கள் இப்படி போடணும்ன்ற விடயங்களை போட்டிருக்கேன். சிலதுகள் எங்களுக்கு குத்தளவு திட்டம், கிடையளவு திட்டம், இந்த ரெண்டு விடயங்களும் நாங்கள் இதில் உள்ளடக்கணும் என்ற விஷயமும் நாங்கள் பார்த்துருக்கணும். பொதுவாக இந்த அடிப்படையில் இந்த விடயங்களை நாங்கள் அடிப்படையாக கொண்டு தான் பொதுவாக சிலதுகளுக்கு வந்தவங்களுக்கு கிடையளவு திட்டம் மட்டும் சரி குத்தளவு திட்டம் மட்டும் பெருமானத்துக்கு மட்டும் ஓரளவு திட்டம் வரும். கிடையளவு திட்டம் சில வழிகளில் வராமல் போகலாம். அப்போ அப்படி இருக்கு. ஆனால் சிலதுகளுக்கு ரெண்டும் உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். குத்தளவு திட்டமும் வரும், கிடையளவு திட்டமும் வரும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சொல்லுவோம். அப்போ அளவு திட்டங்களுக்கு எண்ணங்களுக்கு புள்ளி இருக்குது, மூலத்துக்கு புள்ளி இருக்குது. அப்போ புள்ளிகளுடைய அளவு வந்து வேறுபடும். இதில் வந்து சைவரசு அஞ்சு என்று போடப்பட்டிருக்கு. சில விலைகளில் மூலத்துக்கு ஒரு புள்ளி கொடுப்பாங்க, தலைப்புக்கு அப்படியும் ஒரு புள்ளி கிடைக்கும், அளவு திட்டத்துக்கு ஒரு புள்ளி கிடைக்கும், வரைகிறதுக்கு எங்களுக்கு படம் வரைகிறதுக்கு 4 புள்ளி. இதில் நாங்கள் பொதுவாக பார்த்தோம் சொன்னால் எங்களுக்கு பாருங்கள் 8 புள்ளிக்குரிய கேள்விகளாக கேட்கப்பட்டிருக்குது. இந்த 8 புள்ளியும் இதில் 4 தலையங்கம் உண்டு 5, அதே போல மூலத்துக்கு சேவரசம் 5, சிலோட ஒன்று கிடைக்கும் 6, மற்றதங்களுக்கு குறியீட்டு விளக்கத்துக்கு 7, இந்த அளவு திட்டத்துக்கு வந்து 1, ரெண்டுக்கு மூணு போட்டிக்காங்க. நாங்கள் இதில் புத்தளவு திட்டம் மட்டும் போட்டாலும் எங்களுக்கு 1 கிடைக்கும், 8 மேக்சிமம் 8 புள்ளி கிடைக்கும் எங்களுக்கு. ரைட், இப்போ நாங்கள் அந்த கேள்வியும் ஒரு பார்ப்போம். அட்டவணையோடு சந்திரிக்கிறாங்க. இந்த அட்டவணையில் சந்தத்துக்கு பிறகு அந்த அட்டவணையில் சந்திக்கிற விடயத்தை நாங்கள் இதில் பார்ப்போம். 1, எங்களுக்கு நாட்டினுடைய சில குறிப்பாக சீனா, இந்தியா, ஜப்பான், தென்கொரியா, தாய்லாந்து போன்ற 5 நாடுகளினுடைய விவசாயம், கைத்தொழில், சேவைகளினுடைய வருடாந்த குறிப்பாக 2017 ஆம் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி சந்திக்கிறாங்க. இதுதானே மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சந்தேகம் இருக்கிறார்கள், கடைசியில் உங்களுக்கு டைம் வழங்கப்படும். அந்த டைமில் வந்து கேளுங்க. இப்போ இந்த போகிற கிளாஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. சந்தேகத்துக்கு இறுதி டைம், அதாவது கிளாஸ் முடிகிற முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கப்படும். அந்த டைமில் நீங்கள் சந்தேகத்தில் கேட்டுக்கலாம். இடைக்குள்ள வந்து சந்தேகங்களை வந்து இருந்தால் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. இடைக்குள்ள வகுப்பு இடையில வந்து அந்த சந்தேகங்களுக்குரிய விளக்கம் வழங்கப்பட மாட்டார். ரைட், எங்களுக்கு விவசாயம், கைத்தொழில், சேவைகளினுடைய 3 வகையான தரவுகள் தரப்படுறது. 3 வகையான மாறிகள் சீனா, இந்தியா, ஜப்பான், தென்கொரியா, தாய்லாந்து, 5 நாடுகளுக்கும் அந்த விடயங்கள மொத்த உற்பத்தி வந்து உள்நாட்டு உற்பத்தி வந்து தரப்பட்டிருக்குது. அப்போ இதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு படம் வரைய கேள்வி கேட்குறாங்க. முதலாவது கேள்வி என்ன சொன்னால் தரப்பட்ட தரவுகளை முன்வைப்பதற்கு பல் பார் வரை கொண்டு வரை. ஏற்கனவே இந்த பார் வரைபடங்கள் தொடர்பாக நான் ஒரு பொதுவான தியரி வகுப்போடு நான் ஏற்கனவே எடுத்திருக்கிறேன். நான் தியரி வகுப்புக்கு வீடியோ கிடக்கு, நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பார்த்துக்கிட்டா அதில் இருக்குது. இந்த பார் வரைபடங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்படி வகைப்படுத்துகிற சொல்லப்பட்டிருக்கு. தனிபார், அதே போல கூட்டமாக்கப்பட்ட வார். இந்த கூட்டமாக்கப்பட்ட வாருக்கு இன்னொரு பேர் தான் வந்தவங்களுக்கு பல்பார். எண்ணிக்கை உள்ள பல்பார்னு சொல்றோம், அல்லது ஒப்பிட்டு வார்.
அல்லது இணைந்த பார் என்று கூட அதுக்குனாங்க சொல்லலாம். ஆனால் அதுல பெயர்கள் ஒரு சிக்கல் இருக்குதுன்னு சொன்னால் இணைந்த பார் இணைவார் சமாந்தர பார் இப்படி எல்லாம் எங்களுக்கு இருக்குது. ஆகவே இதுல அந்த பல்பார்ன்ற விஷயத்துக்கு தான் அந்த சொல்ற கூட்டமாக்கப்பட்டது குழு குழுவாக குறுப்பாக்கப்பட்ட பார் குறுப்பார் சொல்றது. அப்ப இதுல ஒரு கழிவா இருந்து கூட பல்பார் என்று கேட்டாலும் குறுப்பார் என்று சொல்லி கேட்டாலும் கூட்டமாக்கப்பட்டாலும் ஒன்று. அதே போன்று எங்களுக்கு கூட்டுபார் என்று சொன்னாலும் திரண்டவார் என்று சொன்னாலும் அல்லது அடுக்குபார் என்று சொன்னாலும் ஒன்று. இதுகளையெல்லாம் நாங்கள் இவளை கூட அது ஏற்கனவே இந்த பேசிக்ல வந்து இதனுடைய எங்களை பார்த்துருக்கிறேன். இந்த காரணத்தினாடி இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் விரிவாக போறோம் சரிதானே. அப்ப எங்களுக்கு தரப்பட்ட தரவு நாங்க என்ன சொல்ல முடிச்சுன்னா பொதுவாக இந்த தரவுகள் தரப்பட்டிருந்தால் பல்பார் வரைய போகணும். பல்பார் சொன்னா உங்களுக்கு உடனே எங்களை கண்ணுக்குள்ள வரணும். பக்கத்துல 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 ஜோடி ஜோடியாக ஜோடியாக மூன்று நாலு குழுவாக வரப்போகுது. இப்ப தரவுகள்லையும் வந்து நாங்க என்ன சொல்றோம் மேக்சிமம் வந்து இந்த தரவுகள் சொல்லப்படும். ஏதாவது அதிகூடிய பெறுமதியின் அடிப்படையில் தரவுகளை வந்து நாங்கள் என்ன சொல்லணும்னா இறங்கு வரிசைப்படுத்தும். இப்போ அதிகூடிய பெருமை என்ன இதில் வந்து இந்த மிக மேக்சிமமான பெருமதி எத்தனை இதில் பார்த்துருந்தால் எங்களுக்கு சீனாவில் 18, 10, 100, 1000, 10,000, 100,000 1 மில்லியன் 1,833,000 எங்களுக்கு தோணும். எப்படி எங்களுக்கு தரவு தரப்பட்டிருக்கு. இதில் வந்து கூடுதலாக பார்த்தோம்னா இதில் இம் சீனாதான் சேவைகள் சீனாதான் இல்லை அதையும் இருக்குது. ஆகவே நாங்கள் இதில் ஏதாவது தரவு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா இப்போ சேவைகளை பார்த்தோம்னு சொன்னால் ஆக கூட சேவைகள் தான் இதில் இருக்கிற மாதிரி சேவைகள் தான் கூட இருக்குது. பதினொரு மில்லியன்ஸ் கணக்கில் இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த சேவைகள் என்ற தரவின் அடிப்படையில் மெத்ததுகளை எல்லாம் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இறங்கு வரிசைப்படுத்துவோம். ஏதாவது ஒரு இதில் இருக்கிற இப்போ கூடிய பெறுமதியும் அதில் பார்த்துக்கொள்ளும் பார்த்து எடுத்துட்டோம்னா அந்த கூடிய பெறுமதியை வச்சு கொண்டு அந்த போடுறத வந்து நாங்கள் செய்யலாம். இது கூடிய பெருமை இருக்கக்கூடிய வேறு முதலாவது மற்றது கடைசி வரைக்கும் வரில இருந்து கடைசி இது வரைக்கும் நாங்கள் ஓர்டர் பண்ணோம். இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தோம்னா ரெண்டாவது எங்களுக்கு இரண்டாவது எங்களுக்கு இந்தியா வருது. அப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட ஓர்டர் தான் இருக்குது எங்களுக்கு 1, 2, 3, 4, 5 சில வேலைகளில் ஓர்டர் இல்லாமல் இருக்கும். இப்படி ஓர்டர் இல்லாமல் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட தரவுகளில் வந்து நாங்கள் இருக்கிற தரவுகளில் ஆகக்கூடியதை கண்டுபிடிச்சி அந்த கண்டுபிடிச்ச லைனுக்குள்ள இருந்துன்னா அந்த ஓர்டரை இதில் வந்து எங்களுக்கு சேவைகள் துறைக்கான கூட இருக்கிறபடியாக நாங்கள் இதில் வந்து இதுக்கு இந்த பிரிவுக்கு நாங்கள் ஆகக்கூடியதை எடுத்து அந்த பிரிவில் வர ஓர்டர் நம்மகிட்ட பார்க்கலாம். அதே போல் எங்களுக்கு சில வேலைகளை கைத்தொழில்துறையில் இருந்திருந்தால் கைத்தொழில்துறையோட சம்மந்தப்பட்ட தரவுகள் அடிப்படையில் நாங்கள் அந்த ஓர்டர் செய்ய வேண்டி வந்திருக்கோம். விவசாயம் கூட இருந்தால் விவசாயத்தோட சம்மந்தப்பட்ட ஓர்டர் நாங்கள் செய்ய வேண்டி இருந்திருக்கோம். சரி தானே. இப்போ ஓர்டரிங்கிறது உங்களுக்கு டைம் முக்கியமா ரைட். இப்போ நாங்கள் என்ன சொல்ல மாட்டா ஒரு அளவு திட்டம் எடுத்து தான் நாங்கள் இருக்கிறப்போ இப்போ அளவு திட்டம் இருக்கிறப்போ எங்களுக்கு இதில் வந்து எங்களுக்கு மில்லியன் கணக்கில் வருது 10 மில்லியன் 11 மில்லியன் சொல்லி எங்களுக்கு இதில் மில்லியன் கணக்கில் தருகிறது. இப்போ மில்லியன் கணக்கில் வரும்போது நாங்கள் இதை எப்படி பயன்படுத்துறது எப்படி நாங்கள் தீர்றதுன்னு சொல்லி நாங்கள் பொதுவாக பார்ப்போம். இப்போ உதாரணமாக எங்களுக்கு ஆகக்கூடியது 11 மில்லியன் 97,000 சொல்லி 976,360. இப்போ மீனுக்கு வார பெறுமதிகளை விட எங்களுக்கு உங்களுக்கு வார அந்த 11,996 ஆக முக்கியமானது. அதுதான் டிஃப்ரெண்ட் எங்களுக்கு காட்டும். அப்படியே இன்றைக்கு வார எங்களுக்கு எல்லாத்தையும் வெடிக்கிறபடியாக நாங்கள் இதில் வந்துட்டு இதை பார்க்கலாம். சரிதானே. இப்போ நாங்கள் இந்த 11 மில்லியனையும் நாங்கள் காட்டப்போம். இப்போ ஒன்று ஒன்றாக எடுத்து போகலாம். இப்போ 1 மில்லியன் 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் 4 மில்லியன் 5 மில்லியன் எடுத்து போகலாம். எடுத்து போனால் கிட்டத்தட்ட எங்களுக்கு 12 அளவுகள் சென்டிமீட்டர் எடுக்கணும். கிராப் ஷீட்டாக இருந்தால் எங்களுக்கு சென்டிமீட்டர் எடுக்கக்கூட அந்த சின்ன கிராப் ஷீட் வந்து உங்களுக்கு தெரியும். தரவுத்தால் தான் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணணும். கிராப் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் கிராப் ஷீட்டில் வந்து உங்களுக்கு
அதில் வந்து பார்த்தோம்னா சிறிய சதுரங்கள் வைக்கும், சின்ன 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 குட்டி குட்டி சதுரங்கள் வைக்கும். அதே நேரம் உங்களுக்கு பெரிய சதுரங்களும் இருக்கு, பெரிய சின்ன குட்டி சதுரங்கள் கொண்ட மாதிரியும் இருக்கு. அப்ப அந்த அதுல காணப்படுது வந்து சிறிய சதுரங்களை கொண்ட சின்ன பெட்டி இருக்கும், அந்த சின்ன பெட்டி வந்து ஒரு சென்டிமீட்டர் அடிக்கும். அப்ப அந்த அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம், ஒரு சென்டிமீட்டர் அடிப்படையில அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நீங்க என்ன செய்யலாம்னா அது பெரிய பெட்டி அடிப்படையிலும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு வசதிக்கு அடிப்படையில் நீங்க என்ன செய்யலாம்னா அந்த வரைபுத்தாளில் நீங்க அந்த குறிப்பிட்டதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். முக்கியம் இந்த மாதிரி நாம அந்த டிரா பேப்பர் உடைச்சு கொள்வோம். இதுல வந்து இதுக்குள்ள பாத்தீங்கன்னா பெரிய பெட்டி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் சின்ன சின்ன பெட்டிகள் வந்து பத்து இருக்கு. அப்ப இதை நீங்க எடுத்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது வந்து சில வளைவங்க அஞ்சு அஞ்சு தான் வரும். அப்ப இந்த பத்து பெட்டியை நீங்க பத்து சிறு சதுரங்கள் எடுத்தீங்கன்னா நீங்க இந்த பத்து சிறு சதுரங்களுக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ரெண்டு சென்டிமீட்டர் கிட்ட வரும். கொடுக்குற பேப்பர்ல பாத்துக்கிட்ட ரெண்டு சென்டிமீட்டர் வரும். மற்றது பாத்தீங்கன்னா மற்ற பட்டி ஒன்று இருக்குது, சின்ன சின்ன பட்டி அஞ்சு அஞ்சாக இருக்கிறது. இப்போ ஐந்து சிறு சதுரங்கள் இந்த தொட்டம் ஒரு பட்டி, இந்த வந்து நாலா பிரிஞ்சு மாதிரி வர பட்டி. இப்போ அதில் வந்து ஐந்து சிறு சதுரங்கள் இருக்கு. இப்போ அது வரப்புலங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு சிறு சதுரத்தினுடைய அந்த அகலமோ அல்லது நீளமோ ஒரு சென்டிமீட்டர் தான் இருக்கு. ஆகவே எங்களுக்கு ஒரு சென்டிமீட்டர் வந்து அவ்வளோ ஒன்று சொல்லி நாங்கள் எடுத்ததுல இந்த பெட்டிகளான கூட வச்சு கொடுக்கலாம். கிட்டத்தட்ட அஞ்சு சிறு சதுரங்கள் வாரத ஒரு சென்டிமீட்டர் நீங்க எடுக்கணும், ஒரு சிக்கலும் பெரும்பாலும் வராது. பத்து சிறு சதுரங்கள் எடுக்கிறீம் எடுக்கலாம், பிரச்சனை நமக்கு அந்த அளவு காணுமான்றதை பொறுத்து நீங்க எடுக்கணும். ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இப்ப இப்படி நாங்க அளவை பார்த்து போட்டு நாங்க இருக்கிறோம். இதை வந்து நான் உங்களுக்கு சின்ன பெட்டி ஆகி உங்களுக்கு விளங்குற மாதிரி இந்த சின்ன பெட்டி இந்த பெரிய பெட்டி ஆகிறதே ஒரு சென்டிமீட்டர் மாதிரி எடுத்து கொள்ளுவோம். உங்களுக்கு வந்து வசதிக்கு இப்போ பத்து சென்டிமீட்டர் இருக்குது. சரி, உங்களோட விலையும் தான் சரி. இப்போ நான் வந்து தரவு நிர்ணயப்பட முடியும். இது வந்து உங்களுக்கு உதாரணமாக இது 11 மில்லியன், இது உங்களுக்கு 5 மில்லியன், இது வந்து எங்களுக்கு 3 மில்லியன், இது வந்து 1 மில்லியன், இது 1 மில்லியனோட குறைவு கிட்டத்தட்ட அரைவாசி 6,687,516. அப்போ இப்படி உங்களுக்கு இருக்கல கிடையாது, இது வந்து ஆகக்கூடிய வருது தான் உங்களுக்கு குறைய வருது. அப்போ உங்களுக்கு இது 11 மில்லியன். அப்போ அளவு எடுக்கக்குள்ள நாங்கள் நீங்கள் ஆக யோசிக்க தேவையில்லை. எங்களுக்கு இதில் அளவு இருக்கிறது எப்போ இருக்கிறது பின்னிக்கு எப்போ முடியல யாருக்கிறது தெரியல. அவைகளை பூஜ்ஜியமாக கருதி கொண்டு இது நிலை இருப்பேன். அந்த வேறுபாடு எங்களுக்கு சாட்டை இல்லாமல் இருக்கு. பின்னுக்கு வர முழுதையும் இல்லை, சின்ன பருவதில் இருக்கும். 11 மில்லியன்னா 11.9 மில்லியன். நாங்கள் ஒவ்வொரு அடுத்த பருவம்னா 11.9 மில்லியன். அடுத்த வந்தவங்களுக்கு 5.82 மில்லியன், அல்லது 8 மில்லியன். அடுத்த வந்து 3.7 மில்லியன். இப்போ இப்படி எங்களுக்கு அந்த அளவு வந்து நாங்கள் செய்யப்படுறோம்னா ஓரளவுக்கு பென்சிலாலே ஏதாவது வந்து நாங்கள் சுருக்கி எழுதி கொண்டோம்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன ஒன்று நினைச்சுங்க அப்படியான வர நிறைய நான் யோசிக்க தேவையில்லை. இதை வந்து 11.30 பென்சிலால் எழுதி, இதை வந்து எங்களுக்கு 5.8. அப்போ எங்களுக்கு இருக்கிறப்ப ஈஸி தானே. இது வந்து எங்களுக்கு 3.7, இது வந்து எங்களுக்கு 1.0 பட்டம் தட்டி எடுத்தோம்னா 1.2 மில்லியன். இது வந்து எங்களுக்கு 0.68 மட்டத்தட்டினா 7 மில்லியன் மட்டத்தட்ட. அதே போல இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி 1.0 எடுத்துக்கொள்றோம். உங்களுக்கு இதுல ஈஸியாக இருக்கும். பின்னி இருக்கிற மற்ற 360 எல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு செலுத்து, அதை எல்லாம் நீங்கள் யோசிக்கிட்டே இருந்தேன் சரிதானே. அப்போ இது வந்து நாங்கள் மில்லியன் அளவில் போட போகிறோம். 11 மில்லியன் 1 சென்டிமீட்டர் வந்து 1 மில்லியனை குறிக்கிறதா இருக்கணும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம் முடிச்சுன்னா நாங்கள் 11 மில்லியன் நாங்கள் மற்றொரு பேப்பர் எடுத்தால் தான் ஈஸியாக இருக்குங்கிற பாட்டை கூட சிக்கலாக இருக்கு.
வரைவு தாள் எடுத்து இந்த மாதிரி நாங்க செய்து கொள்ளணும். ரைட், அப்ப நான் உங்களுக்கு அந்த வரைவு தாள் காட்டினா உங்களுக்கு சிக்கல் அறிக்கை முடியா, நான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறது இல்லையா? கிடையாச்சு குத்தாச்சு, இது வந்து கிடையாச்சு சொல்லுங்க, இது வந்து குத்தாச்சு. உங்களுக்கு மில்லியன்ல போறோம், ஒரு மில்லியன் வர போகுது. ஒரு மில்லியன் அடுத்தது 2 மில்லியன் வரைவு தாளில் நீங்கள் எப்படி குறிப்பீங்க தானே, உங்களுக்கு கிளியர் ஆகிக்கிறதுக்க இந்த மாதிரி இதை காட்டுங்க. அடுத்தது 3 மில்லியன் அந்த பட்டி பட்டி வேற வேற நீங்கள் அதில் காட்டுவீங்க. 3 மில்லியன், 4 மில்லியன் அப்படின்னு சொல்லி 11 மில்லியன் வரைக்கும் போடுவீங்க. ஸ்கீமில் வந்தவங்களுக்கு 2 மில்லியனாக எடுத்துருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை, அப்படியும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இப்படியே நாங்கள் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிதானே, இந்த அளவு திட்டம் வந்து எடுத்து உங்களுக்கு அந்த படத்தை இருக்கக்கூடிய மாதிரி அளவு எடுத்துக்கிட்டா சரி. 5 மில்லியன் அது கூட 12 மில்லியன் போட முடியும். இதை நான் அப்புறம் நான் கொட்டாய போடுறேன். 6 7 உலகம்தான் உழவு 8 இது எடுத்து தாங்களுக்கு அங்கே ஐசி ஆகிடுது. அப்படியே வரணும், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் அப்படி போகிறேன். இதுதானே, இப்போ கிராப் பேப்பரில் நீங்கள் இருக்கிறோம், இந்த கட்டாயம் இந்த பார் வரைபடங்கள் கோட்டு வரைபடங்கள் வருமா இருந்தால் கிராப் பேப்பர் இருக்கிறோம். இதை போகணும், கனெக்ஷன் வந்து நீங்கள் கட் ஆகிட்டிருந்தால் திரும்பி வேண்டாம். ஸோ சரி, 12 வரைக்கும் போட்டுருக்கு. சரிதான், நீங்கள் அப்போ ஒன்று கவனிச்சு கொள்ளுங்க, எங்களுக்கு இதில் தார டேட்டாவில் வந்து நிறைய இருந்தாலும் எங்களுக்கு இந்த தரவில் வந்து பின்னக்கிரிக்கிற பெறுமானங்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேணா, ஆக பின்னக்கிரிக்கிறதா 0 0 நினைச்சு கொள்ளுங்க. இப்போ மில்லியன் கணக்கில் இப்போ ஆக இந்த தரவுகள் வந்து ஆக குறைஞ்சது பார்த்துட்டு சொன்னால் 4000 வருது, ஆகக்கூடியது 11 மில்லியன் 9000 9000 சொல்லு 9000 இல்லை 976320 சொல்லு இதுதானே, 976320. சரி, அப்போ அப்படி எல்லாம் வருது எங்களுக்கு. அப்போ இதில் வந்து எங்களுக்கு 11 மில்லியன் 11,09,000 ஆகக்கூடியதாக இருக்குது. அப்போ எங்களுக்கு 11,09,000 காட்டணும்னாங்க, குறைஞ்சதையும் காட்டும். இப்போ எங்களுக்கு 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் மாதிரி எடுத்துக்கொண்டு தயவு செய்து கொண்டா சரி. அப்போ பின்னிக்கிற போமா தசத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றி எடுத்துப்போம், மாற்றி எடுத்து நாங்கள் நேரம்னா கீறப்போம். அப்போ கீறக்கூட நாங்கள் என்ன சொல்ல முடிச்சுனால், ஒரு சீனான்னு சொன்னால் சீனாவுடைய 3 கரவுகளையும் கீறோம், இந்தியானா இந்தியாவுடைய 3 கரவுகளையும் கீறோம், ஜப்பான் என்றால் ஜப்பானுடைய 3 தரவுகளையும் கீறணும், தென்கொரியா என்றால் அதில் 3 தரவுகள். 3 தரவுகளுக்கு கீற முதல் நாங்கள் விவசாயத்துக்கு என்ன கைத்தொழிலுக்கு என்ன சேவலுக்கு என்ன நிறத்தை நாங்கள் டிபைன் பண்ணி கொடுக்கணும், குறிச்சு கொடுக்கணும். இப்போ விவசாயத்துக்கு நாங்கள் பொதுவாக பச்சை நிறத்தை கீறலாம், பச்சை நிறத்தை விவசாயத்துக்கு கீறலாம், கைத்தொழிலுக்கு ஒரு சிவப்பு நிறம், சேவைகளுக்கு ஒரு நீல நிறம், இப்படி இந்த மாதிரி ஒரு நிறங்களை நாங்கள் பயன்படுத்தலாம் கீறு. அல்லது இதுதான் பயன்படுத்தணும்னு இல்லை, நிறப்பெஞ்சில் பென்சில் நிற கலர் கலர் பெஞ்சில் இல்லாவிட்டால் நீங்கள் பென்சில் ஆர்ட் மூலமாக வேறு வேறு இதுகளை நீங்கள் பயன்படுத்தலாம். சரிதானே, அப்போ முதல்ல நாங்கள் கீற தொடங்குவோம்.
முதலாவது சீனா வந்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1,833,000 எங்களுக்கு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் சரிதானே, இப்படி தான் பார்க்க 1.8 மில்லியன் அளவுகள் எதாக இருக்கலாம். அதுக்கு இன்னொன்று நாங்கள் செய்து கொள்ளணும், எங்களுக்கு 5 நாடுகள் வருது தானே, எங்களுக்கு இதில் வந்து எங்களுக்கு 5 நாடுகள் வருது, 5 நாடுகளுக்கு 3 தொகுதிகள் வரப்போகும், 2, 3, 3 வரப்போகும், 3 பார், அப்போ 5, 3, 15 இடைக்குழு கொண்டு வரப்போகுன்னு சொன்னால் இடவழிக்குள்ள வாரத்துக்கு நாங்கள் இடவழியை சேர்த்த முடியும், அந்த இடவழியை கழிச்ச 15, 19 அல்லது 20 வரப்போகுது, 20 இடவழிகள் நாங்கள் விசாரித்து எங்களுக்கு விசாரிக்கலாம். அப்போ இங்கே அளவு திட்டம் ஒன்று எடுத்துக்கொள்ளணும் என்றால் 20 கோடு காட்டக்கூடிய மாதிரியான ஒரு அளவு திட்டத்தை நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்ளணும். இதில் வந்து ஒரு சென்டிமீட்டரோ அல்லது அரை அரை சென்டிமீட்டரோ ஏதோ ஒரு வகையில் நாங்கள் 20 துண்டை நாங்கள் இங்கே போடக்கூடிய மாதிரி இருக்கும் சரிதானே. இது முக்கியமான விஷயம், 20 துண்டாக காட்டணும் மட்டும் ஏன் அமைச்சிருந்தா சரி. கிட்ட இந்த பார்பரோட வரைவுக்குள்ள வந்து நாங்கள் பக்கத்தில் போட்டோடையே தொடங்கலாம், போட்டோ இடஒழி விட்டு தொடங்கலாம், பெரும்பாலும் இடஒழி விட்டு தொடங்குறது தான் எங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இடஒழி விடாமல் கூடுதலாக வலையூர் வரைவுகள் அதுக்காக நாங்கள் இடஒழி விடாமத்துக்கு இப்போ இப்போ நாங்கள் என்ன பண்ணால் சரி, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, முதலாவது விவசாயம், விவசாயம் வந்து எங்களுக்கு சீனாவினுடைய விவசாயம் வந்து 1.8 1.8க்கு நாங்கள் நினைக்கிறோம், 1.8 ரெண்டு படம் தெரிவிக்கணும், 1.8 வரப்போகுது, முதலாவது 1 வருஷம். அடுத்தது வந்து எங்களுக்கு சீனாவினுடைய கைத்தொழில், கைத்தொழிலுக்கு ரெட் கலர் மாத்திரம், கைத்தொழில் வந்த அளவு 9.4 மில்லியன், 9.4 6 8 இங்கே 9.4 வரப்போகுது. இதுகள் வந்து இந்த இந்த வார்ப்புகள் சேர்ந்த மாதிரி பக்கத்தில் வந்து 1%. அடுத்தது வந்து எங்களுக்கு பார்த்துட்டு சேவைகள் வந்து 11.9 மில்லியன், சேவைகளுக்கு புளு கலர் 11.9 12 கிட்ட வரப்போகுது கிட்டத்தட்ட. இதே போல மெட்டீரியலுக்கு நாங்கள் செய்வோம், இந்தியாவில் 1.5 மில்லியன், ஒரு டவுளை விட்டு நடத்தக்கூடிய ஒரு 1.5 மில்லியன். அடுத்த எங்களுக்கு கைத்தொழில் வந்து 2.2 மில்லியன் மட்டும் தட்டி தான் எடுக்கிறோம்னா தேதி முதல் சொன்னால் கடைசியாக கேட்கும் 2.2 மில்லியன். முதல்ல வந்து இந்த கலர் பண்ண முதல்ல பென்சில் அதை கிரி கொடுத்தா கலர் பண்ணுங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறதா இருந்தால் கிரி கொடுத்தா கலர் பண்ணணும். அடுத்தது பார்த்து சொன்னால் 5.8 மில்லியன் சேவைத்துறை, 5 இருக்குது 6 5 இப்படி வரப்போகுது, இப்படித்தான் நாங்கள் நினைச்சோம் என்றால் அதுக்கு அளவு எடுத்து நாங்கள். ஈஸியாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் இன்னொரு இது அரைக்கும். அடுத்தது அதே போல இந்தியா ஜப்பான் 5 வருஷம் 5 வருஷம் இல்லை 0.5 வருஷம் 5, 6 மில்லியன். வருஷம் இறைவாசியும் கொஞ்சம் கூட வரப்போகுது, 5 வருஷம் ஆகும் அளவு ஒரே திட்டம் ஆகணும் நாங்கள் இங்கே ஒரு அளவுக்கு மாதிரியா செய்யணும். அடுத்தது வந்து 1.6 ஆகும், அடுத்தது வந்து எங்களுக்கு பார்த்த முடிச்சு இந்தியாவது இந்தியாவில் ஜப்பான்டது 3.7 4க்கு கீழே வரப்போகுது, அப்போ ட்ராஃபிக் வர பார்க்கணும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் 3 வருஷம்.
அடுத்தது தென்கொரியாவுக்கு வந்தங்களுக்கு சைபர் தசம் சைபர் ஐ கோவிட் சின்ன வர போகுது, அதனால கடலை கடினமா இருக்கும் பாஸ்டர் பிள்ளைய பார்த்தா அப்படித்தான் காட்டிருக்காங்க. சைபர் தசம் சைபர் ஐ. அடுத்தது சைபர் தசம் ரெப்டிபிலி அடுத்த ஒன்று தசம் ரெண்டு மில்லியன் ஒன்று தசம் ரெண்டு மில்லியன் அதே போல மற்றும் இப்படி தாய்லாந்து தாய்லாந்து வந்து விவசாய உற்பத்தி 10, 100, 1000, 10,000, 100,000 சைவர் ரசம் ஒரு மில்லியன் ஜப்பான்களுக்கு சைவர் ரசம் சைவர் போன்ற நாடுகளுக்கு எங்களுக்கு நாடு வர போகுது இந்த இடத்துல எங்களுக்கு நாடு சீனா, இதெல்லாம் இப்படி எழுதலாம் அல்லது சரிவாக இந்த மாதிரியோ மற்ற போடலாம் எழுதலாம். இந்த மூணு விஷயத்த மாதிரி சீனா நேர அழுவதாக உங்களுக்கு இட விடுவிக்க வேண்டாம். அதான் சீனா. அடுத்த வந்து இந்தியா இந்தியா அதே போல ஜப்பான் தென்கொரியா மூன்றாவது தான் ஜப்பான். தென்கொரியா மீனா போ நான் போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தாய்லாந்து தாய்லாந்து பார்த்திருந்தால் சைவர் தசம் 1 மில்லியன் விவசாயத்துக்கு. அடுத்தது கைத்தொழிலுக்கு வந்து சைவர் தசம் 4 மில்லியன் சேவைக்கு வந்தவங்களுக்கு சைவரசம் 7 மில்லி 6-8 மட்டம் தட்டுறது 6-8 மட்டம் தட்டு சைவரசம் 7 மில்லி. அப்போ உலகத்தையும் கீழ்னதுக்கு பிறகு நாங்கள் என்னென்றால் கட்டாயம் கீழே வந்து ரெண்டு விஷயம் போடணும். மூலம் மூலத்தை ஆங்கிலத்தை சோர்ஸ் சொல்லி நாங்கள் போடலாம். சோர்ஸ் மூலம் வந்து இந்த அட்டவணைக்கு கீழே என்ன தரவு போட்டுச்சோ இதை பாருங்க data.worldbank.org. இதுல என்ன இருக்குதோ மூலம் அது ஆங்கிலத்தில் இருந்தாலும் அப்படியே ஆங்கிலத்தில் நீங்க போட்டு விடுங்க, அதில் பிரச்சனை இல்லை. இதுதானே மூலத்தை அதை போடணும்.
ஆங்கிலத்துல போடலையா அப்படி நீங்க ஆங்கிலத்தை ஒத்துலையா போடலையே நீங்க நினைக்கிறோம்னா சோர்ஸ் ஒரு போடுறது இதை சொல்ல பண்றீங்க அந்த அட்ரஸை வந்து நீங்க பார்த்து கழிவு விடலாம் என்ன எழுதப்பட்டிருக்குது WHTTP data.worldbank.org அந்த இதை வந்து நீங்க பார்த்து data.worldbank.org இது வந்து சோர்ஸ் சோர்ஸ் அல்லது மூலப்படுத்தி நீங்க போகுது இது இன்னொரு விஷயம் பிறப்பது அளவு திட்டம் கழுதலும் அளவு திட்டம் அளவு திட்டம் வந்து நீங்க அந்த வரைவு தாளில் வந்து 1 சென்டிமீட்டரால நீங்க எடுத்து போயிடும் அப்ப 1 சென்டிமீட்டர் வந்து அவ்வளவுத்தை குறிக்குதுன்றத நீங்க ஒரு அளவு திட்டத்தை நீங்க போடுவீங்க 1 சென்டிமீட்டர் வந்து இங்க அவ்வளோ குறிக்குதுன்னு சொல்லி நான் இங்க நாங்க எடுத்தாங்க 1 சென்டிமீட்டர் வந்த கழுத்து 1 மில்லியனை குறிக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க சில வடைகள்ல சில பேர் வந்து 1 சென்டிமீட்டர் வந்து 2 மில்லியனை குறிக்கிற மாதிரி எடுத்துலாம் அதுக்காக பிள்ளைகள் இல்லை அதெல்லாம் பிள்ளைகள் நீங்க படங்குறதுக்கு என்ன எடுத்தீங்க அளவு திட்டம் அந்த அளவு திட்டத்தை போடுங்க ஒரு மில்லியன் ரூபாய் ரூபாய் என்ன ரூபாய் அதே கொண்டு ஆற செல்வம் உற்பத்தி அணி அளவு திட்டம் போடுது இந்த அளவு திட்டம் இது வந்து குத்தளவு திட்டம் இந்த பெருமதிக்கு இதுல கிடையளவு திட்டம் சில வழங்கிட்டு இருந்தோம் நீங்க பாக்குறீங்க கிடையாது அளவு திட்டம் என்று சொன்னால் இந்த பார்கள் ஒவ்வொன்றையும் சீர்றதுக்கு நாங்கள் அவ்வளோ எடுத்த போது தான் கிடையாது இப்போ குத்தலாவு திட்டம் எப்படியான பத்திரி நீங்க குத்தலாவு திட்டம் குத்தலாவு திட்டம் இல்லை குத்தலாவு திட்டம் ஒரே இதில் போடலாம் குத்தலாவு 1 சென்டிமீட்டர் வந்து 100,000 1 மில்லியன் ருபீஸ் ரூபாய் அதே மாதிரி கிடையாளவு திட்டம் நாங்கள் இது செய்யலாம் இடையளவு திட்டம் வேலை செய்யலாம்னா 1 சென்டிமீட்டர் உங்களுக்கு ஒரு பார் குறிக்கிறது ஒரு 1 சென்டிமீட்டர் ஒரு பார் இது போடாவிட்டாலும் பிரச்சனை உங்களுக்கு இங்கே அளவு குறியதான் போடணும் இதுல வந்து உங்களுக்கு குத்தளவு திட்டம் கட்டாயம் போடணும் கிடையாளவு திட்டம் போடப்படும் நாங்க 1 சென்டிமீட்டர் வந்து 1 பார் அகலம் வச்சு நாங்க போடணும் அது வந்து எங்களுக்கு இதுல கவனத்தில் எடுக்கப்படுறதில்லை கட்டாயம் குத்தளவு திட்டம் போடப்பட்டிருந்தா உங்களுக்கு சரி புள்ளி கிடைக்கும் சில வழிகளை கிடையாளவு திட்டம் போட்டிருந்தாலும் அதே புள்ளி உங்களுக்கு கிடைக்கும் சரிதானே இப்ப இன்னொரு விஷயம் உங்களுக்கு இதுல தலையை போடணும் அவங்க என்ன தலைப்பு அந்த அட்டவணை வந்திருக்கிறாங்களோ அதுதான் எங்களுக்கு தலைப்பு தெரிவு செய்யப்பட்ட நாடுகளினுடைய மொத்த உள்நாடு உற்பத்தி இதான் உங்களுக்கு தலைப்பு அப்ப தலைப்பு நாங்க கட்டாயம் பண்ணணும்னா இது கொஞ்சம் தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்து தலைப்பு நாங்க போடுவோம் அடுத்த பார்த்தீங்கன்னா இது நீளமாக சிவப்பாக மற்றது பச்சையாக வேற ஒரு கலர்ல கொடுத்துருக்கிறீங்களே அப்ப இது மூணு என்ன விஷயம் குழு அடுத்தது ரெட் அடுத்தது க்ரீன் மூன்று நிறம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த மூன்று பார்கள்லையும் இதை என்ன சொல்லி நாங்கள் கொடுக்கணும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுக்கு முதலாவது எங்களுக்கு என்ன விவசாயம் ரெண்டாவது என்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா கைத்தொழில் மூன்றாவது அரை மாறி வச்சுட்டு நாகரை செய்யல மூன்றாவது சேவை எப்படி நாங்க மூன்றையும் கேட்டகரைஸ் பண்ணி போட்டுருக்கோம் மூன்றையும் கொடுக்கும் இடையும் இதையும் நாங்க போட்டுக்கொள்வோம்
சரிதானே? இதை போட்டுக்கொள்ளணும். இதுக்கு நாங்கள் என்ன சொல்ல, ஒரு மெல்லிய ஒரு பொக்ஸோட ஒரு விட இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணலாம். மெல்லிய ஒரு பொக்ஸோட தலைப்பு. அடுத்தது இந்த படத்தை நாம இதை பாருங்க, தலைப்பு குறித்தும் அளவு திட்டம் போட்டாச்சு. அளவு திட்டத்தின் அடிப்படையில் இந்த படத்தை வரைக்கும் அங்க வந்து குத்தரவு திட்டம் நிறைவேற்ற வேண்டும் ஒரு விஷயம் போட்டுத்தோம். மற்றது இது இது போட்டுத்தோம். இதுல வந்து இன்னொன்று, இந்த பக்கத்துல என்ன இருக்குது இந்த பக்கத்துல இருக்கிற விஷயத்தை போடணும். இதுல வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ் அச்சில வந்து இருக்கிறது வந்து என்ன சொன்னா நாடுகள் கட்டாயம் போடும். அதே போல மேலுக்கு இந்த பொறுமை என்ன பெருமை என்ன பிரியாண்டு போறது அந்த உள்நாட்டு உற்பத்தி உற்பத்தி அளவு கிலோ கிராம் அல்லது என்ன தரவோ தரவுல அங்க வந்து விஷயத்தை நாங்கள் உற்பத்தி அளவு சொல்லி எடுத்து போடும். இதை நான் போடுத்து கடைசியா போக்ஸ் நடிச்சு கொண்டிருந்தார். இதுதான் உங்களுக்கு உரிய படம். அப்ப இதுல வந்து உங்களுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்தது இந்த படத்தை பாத்தீங்களா தெரியும் உங்களுக்கு. சீனா, இந்தியா, ஜப்பான், தென்கொரியா, தாய்லாந்து அழைக்கப்படுகிறார்கள். இன்னொரு வகையிலேயே இந்த படத்தை இருக்கிறாங்க. விவசாயம், கைத்தொழில், சேவைகள்னு சொல்லி இந்த நாடுகளை இதுக்குள்ள வந்து ஒரு குரூப்லேயே காட்டிக்காங்க. அப்படியும் காட்டலாம் போட்டிருக்காங்க. சரிதானே? மொத்தமாக இதுக்கு 8 புள்ளி கொடுத்துருக்காங்க. வரைகிறதுக்கு 4 புள்ளி, மற்ற அளவு திட்டம் தலையங்கம் அதுகளுக்கெல்லாம் வந்து 4 புள்ளி, மொத்தம் 8 புள்ளி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிதானே? இப்ப வரையலாம். இரண்டாவது வரை, நீ வரைந்த வரைவிலை பயன்படுத்தி ஆசிய நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி காணப்படும் முனைப்பான இரண்டினை குறிப்பிடுகிறார். குறிப்பிடுகிறா விளக்கம் இல்லை, குறிப்பிடுக்க. அப்போ குறிப்பிடுகிறேன் சொன்னாக்குள்ள எங்களுக்கு எதுல வந்து கூடரிக்குது, எதுல குறை இருக்குது, எது வந்து சமனா இருக்குது, இப்படி அந்த கூடிய கிரேட்டர் தன் லெஸ் தன் கிரேட்டர் தன் ஈக்குவல் அந்த எங்களோட சமநிலைக்குரிய குறிகாட்டிகளின் அடிப்படையில் உத்தம்பையா பண்றதுக்குரிய மாதிரி ஒப்பிட்டு ஒப்பு சொல்லணும்னா ஆயிடுச்சு. அந்த படத்தை நாங்கள் பார்த்தோம். பொதுவாக நாங்கள் கொண்டு சொல்லலாம், எல்லா நாடுகள்லையும் வந்து சேவைத்துறை முன்னணியில காணப்படுது. எல்லா நாடுகளையும் சேவைத்துறை முன்னணியில உடைக்குது. இரண்டாவது, எல்லா நாடுகள்லையும் விவசாயம் குறைகிறது. பச்சை அரிக்கிறவங்க எல்லாத்துலையும் குறைய குறைய இருக்கு. சேவை வந்து நீளமா இருக்கிறது கூட கூட இருக்கு. எல்லாத்துலையும் எல்லா நாடுகளையும் இதன் மூலம் ஊட்டப்படுறது குறைய பார்த்துக்கொள்ள ஆக கூட ஆக குறைய பொதுவாக சொல்றேன். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றேன் சொன்னால், இந்த நாடுகளிலையும் வந்து சீனாவினுடைய உற்பத்தி வந்து எல்லா உற்பத்திகளையுடைய ஒப்பிடு கொடுத்தும் எல்லா நாட்டு உற்பத்திகளையும் கூட சீனா வந்து முதன்மை வகிக்குதா இருக்கு. விவசாயத்திலையும் சரி, கைத்தொழிலையும் சரி, மற்ற இதுலேயும் சரி. சரி, அப்ப அதை நாங்கள் சொல்லிக்கொள்ளோம். மூன்று பேர் சொல்லிட்டோம். நாலாவது பேர் என்ன சொன்னால், அதே போல குறை அடிக்கிறது ஒட்டுமொத்த. அப்போ நாங்கள் பார்த்தோம்னா தாய்லாந்து வந்து பொதுவாக எல்லாத்துலேயும் குறை இருக்கிறது நாங்கள் காணலாம். விவசாயத்தை தவிர நாங்கள் சொல்லுவோம், விவசாயம் கொஞ்சம் கூட இருக்குது. மற்ற நாடுகளில் இரண்டு நாடுகள் ஜப்பான், தென்கொரியா விட அது இது தவிர நாங்கள் வேற பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க, தென்கொரியா மற்றும் தாய்லாந்து எல்லா துறைகளுக்கு முடியாது ஒரே வகையான தன்மையை காண முடிந்தது. இந்தியாவில் விவசாயம் மற்றும் கைத்தொழில் துறையில் இருந்த இடவழி விரிவாக காணப்படவில்லை. சீனாவில் விவசாயத்தை விட கைத்தொழில் சேவைத்துறை சார்பில் நாடு அடிப்படையில் ஒப்பிடுறாங்க. இப்படி நீங்க சொல்லியிருக்கீங்களா, உங்களுக்கு அந்த புள்ளிகள் கிடைக்கும். கூடியது குறைஞ்சது அது நாடு அடிப்படையில அந்த துறை அடிப்படையில் நீங்க சொல்லுங்க. அடுத்த விஷயம் என்ன சொன்னால், இந்த இந்த படங்களை முன்வைக்கிறதுக்காக உங்களுக்கு 8 புள்ளி, இதுல வந்து உங்களுக்கு 2 10 புள்ளின்னு ஒரு 5 புள்ளி கிடைக்க போகும். 5 புள்ளி என்ன வாங்க, இந்த படத்துக்கு ஈக்குவலாக நீங்க என்ன படம் வரையலாம்ன்ற விஷயத்தை இந்த படத்துக்கு பதிலாக நீங்க வேற படம் வரைவீங்க. அப்ப அந்த படம் வரைகிறதுக்கு 5 புள்ளி அப்படின்னு கொடுக்கப்படுறது பாருங்க,
புனைய வரைபடம் வந்து ஒரு வரைபடம். நான் நினைக்கிறேன்னா புனைய வரைபடம் கட்டாயத்தில் ஒன்று, புனைய வரைபடத்துக்கு 2 புள்ளி. குறாது அதாவது இங்க பெயரிட்டே இல்லை, என்ன படம்னு சொல்லி பெயரிட்டாலே 1 புள்ளி. சரிதானே, புனைய வரைபடத்தை தீர்ணையிலா அதுக்கு 2 புள்ளி. அதை பற்றிய வரையில முறை மற்றது பொருத்தப்பாடுகளை தூண்டி இரண்டாவது கேட்டு இதுதான் நம்முடைய ஸ்ட்ரக்சர். அப்ப இதை வந்து நாங்கள் காட்டக்கூடிய இதே மாதிரி நாங்கள் என்ன கூட்டுபார் வரைபடத்தை காட்டலாம். கூட்டுபார் அல்லது இரண்ட பார் அடுக்கு பார் பார் மூணுக்கு மேல ஒன்றுக்கு மேல வச்சிரு சீனாண்டா மூணுடைய பக்கத்தில் அதை வச்சிருந்தாங்க, இந்த படத்துல பக்கத்தில் அதை வச்சிருந்தாங்க. இதான் மூணையும் ஒன்றுக்கு மேல ஒன்றுக்கு மேல ஒன்றுக்கு மேல வைக்கிறது, அளவு கிட்ட இல்லாமல் இருக்குது. கொஞ்சமாக வரும் இப்படி இப்படி வைக்கிறது, இதுக்கு மேல குழுவை கொண்டு போறது இப்படி அளவு கிட்ட வைக்காமல் இதாக இருக்கக்கூடிய அப்படி இப்படி மூணையும் நாங்கள் இந்த நிலையை கொண்டு போறது நாங்கள் முதல் விஷயம்னா கூட்டு பார் திறந்த பார். சரிதானே, அடுத்தது இந்த மாதிரி நாங்கள் வரையலாம், கூட்டுபாடாக வரையலாம். அடுத்த இன்னொன்று பார்த்துட்டு சொன்னால் இந்த சில்லு விளக்க படங்கள் அல்லது பைசா வட்ட வரைபடம் மூலம் காட்டலாம். விவசாயத்தை கைத்தொழில சேவை 3 வட்டவர்கள் அல்லது 5 நாட்டுக்கும் 5 வட்டவர்கள் போட்டு அந்த 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 நாட்டுகளில் கைத்தொழில கூடிய விவசாயத்தில் சேவை கொடுக்கும் ஏதோ ஒரு வகையும் காட்டலாம். இந்த விஷயத்தை படங்குற குளங்களுக்கு என்னன்னா அந்த அளவு திட்டம் எடுக்க படங்குகள் முறையங்களுக்கு கொடுக்கப்படணும். அளவு திட்டம் உண்மையாகவே புலப்பட தேவை, கஷ்டப்படுத்திக்க தேவையில்லை. கிட்டத்தட்ட அதே மாதிரி வரக்கூடிய கிட்டத்தட்ட அந்த வருமானங்களை போட்டு அந்த கேப்பில் வந்து இதை நாங்கள் இது பண்ணணும். இதுதான் புனையாக இருக்கலாம். சரிதானே, புனையாளர் முறையில புத்தாராட்சி பொருத்தாளர்களும் தீர்மானித்தல், பொருத்தமானதை இடையாட்சிக்கு உருவாக்குதல், இடையாட்சி நூலத்தை பார்க்கலத்தையும் தீர்மானித்தல், பார்க்கலை செல்வாக உருவாகுதல், பார்க்க ஒரு தெளிவாக முடித்தல் இதுதான் விஷயம். அப்ப இந்த ஓர்டரை வந்து நாங்கள் இதுக்கு செய்யணும். இதனுடைய பொருத்தப்பாடுகள்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம், பல்வேறு நாடுகளிலும் துறைகளின் தலைவர்கள் ஒரே விரைவில் எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் ஒரு கூட்டு பார்வை இருக்கணும், மேற்கு மேல் கடிக்கு போகலாம். ஓ அந்தந்த நாடுகளுக்குரிய பல்வேறு வகை தலைவர்கள் ஒரே விரைவில் காட்டக்கூடிய தனியூர் பார்வையிலே மொத்த 3 விஷயத்தையும் கூட்டி வரக்கூடிய மொத்த உற்பத்தியை காட்ட முடியுமே. அடுத்தது தரவு சேர்க்கைகளை பாரில் பல்வேறு பகுதிகளாக சேர்த்து காட்ட முடியும். தரவு சேர்க்கை டிவைட் பண்ணி 3 விஷயத்தையும் அதுக்குள்ளேயும் கம்மியாக பண்ணலாம், ஈஸியாக வரையலாம். விஷயம் சொல்லப்படும் உண்மையாகவே இலகுவாக வரைய முடியும்ன்ற வேட்டை வந்து இதுக்குள்ள கூடாதீங்க. சரிதானே, இலகுவாக வரைய முடியும் எதுக்கு கண்டா இதுக்கு இலகுவாக வரையலாம். எதுக்கு இரட்டை வரவர்களுக்கு இந்த பல்வார் வரவர்கள் இதுக்கு வந்து இலகுவாக வரையலாம் தான், இலகுவாக வரைய முடியும். ஆனால் நீங்கள் எப்படி கொண்டுட்டா ஒப்பீட்டளவில் இலகுவாக வரைய முடியுமாயிலும் ஒப்பீட்டளவில் இந்த பல்வாரை விட சற்று கடினமானது. வேறென்னு சொன்னா அல்லது கூட்டுத்தொகை காணணும், கூட்டுத்தொகை காணும் போகணும் போகணும். செய்முறைகள் எல்லாம் நான் தனி இந்த பாரம்பரியங்களை பற்றி நான் சொல்றேன் என்ன ஆகும்டா இதுல எப்படி குறிப்பிட குறிப்பாக தனியே நாங்க பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோக்களை பெரிய பக்கம் எமைப்பட்டவரை விடங்களும் பார்த்தேன். சரிதானே, இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு பண்புகள் கொடுக்கணும். ஒன்று வந்தங்களுக்கு வரைபடம் வரைஞ்சிருக்கிறாங்க, வரைபடத்தை படத்தை வரைஞ்சாலே படத்தை மட்டும் வரைஞ்சாலே எங்களுக்கு 4 புள்ளி. அதோட சேர்த்து மெட்டைய பண்புகளுக்குனா அதில் தலையங்கத்துக்கு 1 புள்ளி, மூலத்துக்கு ஒரு சில 5 போடப்படி சில 1 புள்ளி, தலையங்கம் மூலம் குறியீட்டு விளக்கம் அளவு திட்டம் 4க்கு 4 புள்ளி எங்களுக்கு 100 கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பை பொறுமதியும் போடுறவங்க அதுக்கு நாட்டுப்பள்ள தாய்லாந்து என்ன நாடு என்ன ஓட்டியா நாடு அப்படிங்கிற அளவு அந்த விஷயத்தையும் அது பிள்ளை செய்வாங்க. சில விட வரைதலுக்குள்ள உள்ளடக்கி இருக்கிறாங்களோ தெரியும், உள்ளடக்கி இருக்கலாம் தவிர்த்திருக்கலாம். இதுதானே இவ்வளவு தான் இந்த பார்வரைப்படத்துக்குரிய 2024 பார்த்துருக்கோம்.